தமிழர்கள் இல்லாத இடமே இல்லைங்க. என்ன நீங்க உண்மையிலேயே நான் மணிப்பூர் ஆளுநராக இருந்ததுனால எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல மக்கள். நானும் ஆண்டவனையும் பிரார்த்தனை பண்றேன், நிச்சயமா மணிப்பூர் சூழ்நிலை சகஜமாகணும். ஷரிய சட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் கிடையாது. 1937 முதல் முதல்ல பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததுனால தான் இந்திய நாட்டு இஸ்லாமியர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்கார் அவர். அதனால இது மத சம்பந்தமான விஷயம் கிடையாது. நிச்சயமா டிரைபலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தேசத்தினுடைய விசேஷத்தன்மை என்னன்னா அநேகத்தாமே ஏக்கத்தா, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. பல்வேறு விதமான வேறுபாடுகள். இப்ப நான் நாகாலாந்து போயிருக்கேன், அங்க இருக்கிற உடை வேற, மொழி வேற, பழக்க வழக்கங்கள் வேற, உணவு பழக்கம் வேற, எல்லாம் வேற. ஆனாலும் நாம எல்லாம் ஒன்று. தமிழ்நாடு வேற, கேரளா வேற. அதனால இந்த விவிதத்தா இருக்குல்ல, பல்வேறு விதமான தன்மைகள், வேற்றுமை இல்லை. அது ஆக்சுவலாக பேரு பல மன்னர்கள் போர்த்து கொடுத்த பூத்த போதும் நந்தவனம் ஒன்றுதான், பல மலர்கள் கோர்த்திணைந்து மாலையாவது ஒன்றுதான் அப்படின்னு ஒரு பாடல் வருது. அந்த மாதிரி தான் இந்தியாவுடைய சிறப்புத்தன்மை. இதில் வந்து யூனிஃபார்மிட்டியை திணிக்கவே இல்லை நாம. ஆனால் சில அடிப்படை விஷயங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை வகுக்கும் பொழுதே சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ பிரிட்டிஷ்காரனுடைய தூண்டுதல்னால ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கல, தாமதமாகி போச்சு. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அதை துணிச்சலாக செய்யணும்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்தவரையில் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதை பற்றி சரியான பார்வை வேணும், சரியான திருஷ்டி வேணும், சரியான கண்ணோட்டம் வேணும். யூசிசியை பற்றி சார், ஆளுநரும் முதல்வரும் எப்படி இருக்கணும், தமிழகத்தில் எப்படி இருக்கிறாங்க? ஆளுநரும் முதல்வரும் எப்படி காது கேட்கல? நீங்க பேசுறது ஆளுநர்கிட்டயே கேள்வி கேட்டா என்னங்க பதில் சொல்வாரு? இது இதெல்லாம் நீங்க என்ன வந்து பாலிடிக்ஸ்க்கு சம்பந்தம் இல்லாத எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். துரதிருஷ்டவசமானது. உண்மையிலேயே நான் மணிப்பூர் ஆளுநராக இருந்ததுனால எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல மக்கள். ஏதோ ஒரு தவறான சில பிரச்சாரங்கள்னால தூண்டுதல்னால வந்திருக்கு. அநேகமாக சரியாயிடும். இன்னி கூட பேப்பரில் செய்தி வந்திருக்கு, ஒரு 5 பேர் காலமாக இருந்தாங்கன்னு. அது அங்கங்கே தனிப்பட்ட முறையில். ஆனால் அந்த முதலமைச்சர் ரொம்ப அருமையான நிர்வாகி, நல்லவர், நல்ல நண்பர் எனக்கு. நானும் ஆண்டவனையும் பிரார்த்தனை பண்ணுறேன், நிச்சயமா மணிப்பூர் சூழ்நிலை சகஜமாகணும். சார், எனக்கு வரும், வந்துடும், கவலைப்பட வேணும். ஆ, என்னங்க என்னங்க? ஆ, மணிப்பூர்லயா இருக்காங்களா? மணிப்பூர்ல இருக்காங்க. தமிழர்கள் இல்லாத இடமே இல்லைங்க. என்ன நீங்க மணிப்பூர்ல இருக்காங்க, நாகாலாந்துல இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஆனால் ஒரு 100 கணக்கில் இருக்காங்க, அவ்வளவுதான். நான் அவங்களை சந்திக்கிறேன். மணிப்பூர்ல இருந்த போது நான் தமிழர்களை மாத்திரமே சந்திச்சு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இப்ப நாகாலாந்துலயும் அதே மாதிரி மாசம் ஒரு தடவை கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, மணிப்பூரை விட கம்மியா இருக்காங்க. அவங்களை சந்திச்சு நிகழ்ச்சி நடத்துறோம். மலையாளிஸ் இருக்காங்க, ஆந்திர தேசம் வந்தவங்க இருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இது மாதிரி ஏற்கனவே ரொம்ப பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அது புதுசு இல்லை. அந்த தலைப்பில் வரும், பாலிடிக்ஸ் குஸ்கின்ல வரும், பொலிட்டிக்கல் குஸ்கின்ல வரும்.